மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நாங்கள் தரம் 11 வகுப்பிலே தமிழ் பாடம் சார்ந்து தத்தை விடுதூறு எனும் பாடப்பகுதியை வந்து படித்து வருகிறோம். உங்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் அந்த பகுதியில் இருக்கின்ற 12 பாடல்களினுடைய பொருள் விளக்கம், அந்த பாடல்களினூடாக வெளிப்படக்கூடிய சிறப்புகள், வினாவிடை குறிப்புகளை வந்து நாங்கள் படித்து பார்த்துருக்கிறோம். இந்த காணொளியில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய 13வது பாடலோடு இப்போ நாங்கள் இணைந்திருக்கலாம். அப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்து வருகின்ற இந்த பகுதியில் நாங்கள் கடைசியாக பார்த்த 12வது பாடலில் காதலின் அந்த காதலி மீது கொண்ட ஒரு அன்பின் வெளிப்பாட்டினை வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். அன்னநடை மைவிழியால் அம்பொன் மலர்கொம்பனையால் எந்நிதிய தாமரைக்கோர் லக்குமியாம் பெண்ணரசி கண்ணல் மொழி கேளாது கஞ்சமுகம் நோக்காது மண்ணிலத்து வாழேன் மடிந்திடுவன் பைங்கிலேயே மங்கையர்க்கு மற்று இப்படி சேருமென மாழ்குவேன் பைங்கிலேயே. இப்படி அமைகின்ற பாடலைத்தான் நாங்கள் கடந்த வகுப்பிலே படிச்சிருக்கிறோம். அந்த காதலி மீது கொண்ட அன்பினை, அந்த காதலி மீது கொண்ட அக்கறையினை வந்து அவள் இல்லாது விட்டால் நான் இறந்து விடுவேன், ஆனால் அவ்வாறு இறந்தால் அவளுக்கு பழி உண்டாகும் என்று சொல்லி கலங்குகின்ற அந்த தலைவனது உள்ளத்தை வந்து நாங்கள் அந்த பாடலை படிச்சிருக்கிறோம். இந்த 13வது பாடல் உண்மைக்குமே ஒரு அற்புதமான பாடல், அருமையான பாடல். இந்த பாடலில் சொல்லுகிறான், அந்த தலைவி யாதொரு பாவமும் அறியாதவள், தாய் தந்தையரை விட்டு பிரியாதவள், அவள் தன் தோழியரோடு என்னிடம் வந்தாள், அவள் மூலமாக எனக்கு தேவலோக இன்பமெல்லாம் கிடைத்தது பைங்கிலேயே, அப்படி என்று சொல்லி தன்னுடைய காதலினுடைய அழகியலை வந்து வெளிப்பாட்டினை வந்து இங்கு எடுத்துரைக்கிறான். ஸோ இப்போ நாங்கள் அந்த பாடலை வந்து இங்கே படித்து பார்ப்போம். அந்த பாடல் சார்ந்த பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க. சரியா பாருங்க, 13வது பாடல் பிள்ளைகள். அந்தோ தவறு தவறறியாது உரைத்த நெஞ்சான் பைந்தார் பசுங்குழலால் பாவமறியால் கிளியே தந்தை தாயார் இளரில் தெரியாள் என் பாங்கருடன் வந்தாள் மகிழ்ந்தாள் வதிந்தாள் பசுங்கிளியே வானுலக இன்பமெல்லாம் வந்தனவாள் பைங்கிளியே. அருமையான பாடல். பாடலுக்கு திருப்பி பாருங்க. அந்தோ தவறு தவறறியாது உரைத்த நெஞ்சான் பைந்தார் பசுங்குழலால் பாவமறியால் கிளியே தந்தை தாயார் இளரில் தெரியாள் என் பாங்கருடன் வந்தால் மகிழ்ந்தால் வதிந்தால் பசுங்கிளியே வானுலக இன்பமெல்லாம் வந்தனவால் பைங்கிளியே. சரி, இப்போ இந்த பாடலினுடைய அரும்பதத்தை வந்து நாங்கள் ஒருக்கா பார்ப்போம் பாருங்க. பைந்தார் பசுங்குழலால் பசுமையான மலர்மாலை சூட்டிய கூந்தலையுடையவள், இளரேல் என்பது இல்லை என்றால் தெரியாள் என்பது உயிர் தரித்திருக்க மாட்டாள், அதாவது உயிர் பெற்றிருக்க மாட்டாள். பாங்கர் என்பது தோழர் என்கின்ற தன்மையோடு இங்கு அமையும், ஆனால் இங்கு நாங்கள் அதனை தோழி என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், தோழியர் என்று எடுத்தலாம் என்று எடுப்போம். வதிந்தால் என்பது இருந்தால் என்று அமையப்பெறும். இப்படி வந்து இந்த பாடல் சார்ந்த அரும்பத விளக்கங்களை வந்து நாங்கள் இங்கு காணலாம். சரி, இப்போ இந்த பாடலின் பொருள் ஒருக்கா பார்ப்போம் பிள்ளைகள் பாருங்கோ. அந்தோ தவறு தவறறியாது உரைத்த நெஞ்சான். ஐயோ, தவறு ஏது தவறு இன்மை ஏது என்பதை அறியாமல் உரைத்து விட்டேன் நான் பைந்தார் பசுங்குழலால் பசுமையான மலர்மாலை அணிந்த கூந்தலையுடைய அந்த பெண் பாவமறியால் யாதொரு பாவமும் அறியாதவள் கிளியே பசுமையான கிளியே தந்தை தாயார் இளரில் தெரியால் தன்னுடைய தாய் தந்தையர் இல்லை என்று சொன்னால் உயிர் பெற்றிருக்க முடியாதவள் அல்லது உயிர் தரிக்காதவள் என் பாங்கருடன், இதனை வந்து நாங்கள் கொஞ்சம் மாற்றி எடுப்போம், தன்னுடைய தோழியருடன் வந்தால் என்னிடம் வந்தால் மகிழ்ந்தால் வதிந்தால் என ரெண்டையும் சேர்த்து நாங்கள் மகிழ்ந்து இருந்தால் அப்படி என்று சொல்லி எடுப்போம். அப்போ மகிழ்ந்தால் வதிந்தால் மகிழ்ந்து இருந்தால் வந்தால் என்னிடம் வந்தால் மகிழ்ந்தால் வதிந்தால் மகிழ்ந்து இருந்தால் அதாவது மகிழ்ச்சியோடு இருந்தால் பசுங்கிளியே பசுமையான கிளியே வானுலக இன்பமெல்லாம் வந்தனவாள் அவளால் அவள் மூலமாக எனக்கு வானுலக இன்பமெல்லாம் கிடைக்கப் பெற்றன பைங்கிளியே பசுமையான கிளியே. பாட்டுருக்க திருப்பி பாருங்கோ. அந்தோ ஐயோ, தவறு தவறறியாது உரைத்த நெஞ்சான் தவறு எது தவறு இன்மை எது என்பதை அறியாமல் கூறிவிட்டேன் நான் பைந்தார் பசுங்குழலால் பசுமையான மலர்மாலை சூடிய கூந்தலையுடைய அந்த பெண் பாவமறியால் கிளியே யாதொரு பாவமும் அறியாதவள் கிளியே தந்தை தாயார் இளரில் தெரியால் அவள் தன் தாய் தந்தையர் இல்லை என்று சொன்னால் உயிர் பெற்றிருக்க மாட்டாதவள் என் பாங்கருடன் வந்தால்
தன் தோழியருடன் என்னிடம் வந்தால், மகிழ்ந்தால் வதிந்தால் மகிழ்ந்து இருந்தால், பசுங்கிளியே பசுமையான கிளியே, வானுலக இன்பமெல்லாம் வந்தனவாள், வானுலகத்து இன்பமெல்லாம் அதாவது தேவலோகத்து இன்பமெல்லாம் கிடைக்கப் பெற்றன பசுமையான கிளியே. அப்போ இப்படி வந்து இந்த பாடலினுடைய பொருள் அமையப்பெற்றிருக்கிறது. உண்மைக்கும் ஒரு சிறப்பான அருமையான ஒரு காதல் ரசனையுடைய பாடல், அருமையாக இருக்கிறதனை படிக்கின்ற பொழுதே உங்களுக்கு விளங்கும். சரி பிள்ளைகள், நாங்கள் இப்போ இந்த பாடலை வந்து இங்கே படித்து பார்த்துருக்கிறோம். அடுத்த இந்த பாடலில் வந்து என்ன சிறப்பு இருக்குது, என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். காதலன் சொல்லுகின்றான், அந்த தலைவி யாதொரு பாவமும் அறியாதவள், அவள் தன்னுடைய தாய் தந்தையரை விட்டு பிரியாதவள், அந்த தாய் தந்தையர் இல்லை என்று சொன்னால் அவள் உயிர் பெற்றிருக்க மாட்டாதவள். அப்படிப்பட்ட தலைவி தன்னுடைய தோழிகளுடன் என்னிடம் வந்தால், என்னோடு மகிழ்ந்திருந்தால், அவள் மூலமாக எனக்கு தேவலோகத்து இன்பமெல்லாம் கிடைக்க பெற்றது பசுமையான கிளியே அப்படி என்று சொல்லி தலைவன் சொல்லுகின்றான். மிகவும் இது அந்த தலைவன் அவள் மீது கொண்ட காதலின் வழிபாட்டினை வந்து எடுத்துரைக்கிறது. அதன் மூலமாக அந்த தலைவி மீது கொண்டொரு அக்கறை, அது சார்ந்த வழிபாட்டையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். தாய் தந்தையரை விட்டு பிரியாதவள், அவர்கள் இல்லை என்று சொன்னால் அவள் உயிர் பெற்றிருக்க மாட்டாதவள் அப்படி என்று சொல்லுவது அந்த காதலி மீது கொண்ட தலைவனர் அக்கறை என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஆக இப்படி வந்து இந்த பாடல் அமைய பெற்றிருக்கிறது. மிகவுமே ஒரு அருமையான பாடல். இதற்கு தொடர்ச்சியாக வருகின்ற 14வது பாடலும் அருமையான பாடல். இப்போ நாங்கள் இந்த 14வது பாடலை இங்கே படித்து பார்ப்போம். சரி பிள்ளைகள், நாங்கள் இப்பொழுது இந்த தத்தை விடுதூறு எனும் பாடப்பகுதியில் வந்து 14வது பாடலை வந்து இங்கே படித்து பார்க்கலாம். மிகவும் இந்த பகுதியில் கடைசி பாடல் இந்த பாடல். இந்த பாடலிலும் வந்து அந்த தலைவன் தன் காதலி மீது கொண்டிருக்கின்ற அளவு கடந்த அன்பு, காதல் சார்ந்த வழிபாட்டினை வந்து நாங்கள் பார்க்கலாம். அந்த பாடலை படித்து பார்க்கின்ற பொழுது அது எங்களுக்கு சரியாக விளங்கும். ஸோ இப்போ பாடலை பார்ப்போம். பாடலை கவனிங்கோ. கொங்கு அலர் பூஞ்சோலை வளர் மாங்கிலேயே, கோதையிடம் நங்காய் நின் காதலித்தே நெளிவான் மெலிவானால் தங்காது உயிரென்றான் தான் நின் சரணென்றான் நங்காய் இறங்காய் எனவே நவில்வாய் பசுங்கிளியே, நேரியர் பால் இந்நிலையை நவில்வாய் பசுங்கிளியே. பாட்டுக்கு திருப்பி பாருங்கோ. கொங்கு அலர் பூஞ்சோலை வளர் மாங்கிலேயே, கோதையிடம் நங்காய் நின் காதலித்தே நெளிவான் மெலிவானால் தங்காது உயிரென்றான் தான் நின் சரணென்றான் நங்காய் இறங்காய் எனவே நவில்வாய் பசுங்கிளியே, நேரியர் பால் நேரியர் பால் என்னிலையை நவில்வாய் பசுங்கிளியே. ஸோ இது இந்த பாடல். இப்போ நாங்கள் இந்த பாடலின் அரும்பதங்களை வந்து ஒரு கைங்க பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகள், கொங்கு அலர் பூஞ்சோலை. கொங்கு அலர் என்று சொன்னால் மகரந்தங்கள் சிந்துகின்ற, பூஞ்சோலை என்பது பூஞ்சோலை, கோதை என்பது இங்கு பெண்ணை குறித்து வரும் அதாவது அது காதலியை சுட்டுகிறது, நவில்வாய் என்பது கூறுவாய் அல்லது உரைப்பாய், நேரியர் என்பது பெண். இவ்வாறு இந்த பாடல் சார்ந்த அரும்பதங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். சரி இப்போது இந்த பாடலினுடைய பொருளை வந்து நாங்கள் இங்கே ஒருக்கா படித்து பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், கொங்கு அலர் பூஞ்சோலை, மகரந்தங்கள் சிந்துகின்ற பூஞ்சோலையில் வளர் மாங்கிலியே, வளர்ந்துள்ள மாமரத்தில் வாழும் கிளியே, கோதையிடம் அந்த பெண்ணிடத்தில் சென்று, தலைவன் கூறுகின்றான், தான் சொல்லுகின்ற விடயங்களை நீ சொல் என்கின்ற வகையிலே நாங்கள் இதனை பார்க்க வேண்டும். அல்லது இந்த கொங்கு அலர் என்பதை மொட்டு அவிழ்கின்ற பூஞ்சோலை என்றும் எடுக்கலாம். மகரந்தங்கள் சிந்துகின்ற பூஞ்சோலை அல்லது மொட்டு அவிழ்கின்ற பூஞ்சோலை என்றும் சொல்லலாம். வளர் மாங்கிலியே, வளர்ந்திருக்கின்ற மாமரத்தில் வாழும் கிளியே, கோதையிடம் அந்த பெண்ணிடம் நங்காய் பெண்ணே நின் காதலித்தே நெளிவான் உன்னை காதலித்தே மெலிகின்றான் மெலிவானால் மேலும் அவன் மெலிவானாகில் தங்காது உயிரென்றான் அவன் உடலில் உயிரானது தங்கியிருக்காது எனக் கூறினான் தான் நின் சரணென்றான் தான் உன்னிடத்தில் சரணடைந்ததாக கூறினான் நங்காய் பெண்ணே இறங்காயெனவே அவன் மீது இரக்கம் கொள்ளுவாய் என்பதை நவில்வாய் பசுங்கிளியே நீ சென்று கூறுவாய் பசுமையான கிளியே நேரியர் பால் என்னிலையை அந்த பெண்ணிடத்தில் சென்று என்னுடைய நிலையினை நவில்வாய் பசுங்கிளியே நீ கூறுவாய் அல்லது உரைப்பாய் பசுமையான கிளியே. ரொம்பவே அற்புதமாக இருக்குது பாடலினுடைய பொருள் என. சரி ஒரு கத்திருப்பி பாருங்கோ. கொங்கு அலர் பூஞ்சோலை,
மகரந்தங்கள் சிந்துகின்ற அல்லது மொட்டு அவழ்கின்ற பூஞ்சோலையில் வளர் மாங்கிலியே வளர்ந்திருக்கின்ற மாமரத்தில் வாழும் கிளியே கோதையிடம் அந்த பெண்ணிடம் நங்காய் பெண்ணே நின் காதலித்தே நெளிவான் உன்னை காதலித்தே மெலிகின்றான் மெலிவானால் மேலும் அவன் மெலிவானாகில் தங்காது உயிரென்றான் அவன் உடலில் உயிரானது தங்கியிருக்காது என்றான் தான் நின் சரணென்றான் தான் உன்னிடத்தில் சரணடைந்ததாக கூறினான் நங்காய் பெண்ணே இறங்காய் எனவே அவன் மீது இரக்கம் கொள்ளுவாய் என்பதை இரக்கம் கொள்ளுவாய் என்று நவில்வாய் பசுங்களையே நீ சென்று அவளிடத்தில் கூறுவாய் பசுமையான கிளியே நேரியர்பால் என்னிலையை அந்த பெண்ணிடத்தில் என்னுடைய நிலைமையினை நவில்வாய் பசுங்களையே நீ சென்று கூறுவாய் பசுமையான கிளியே. ஆக இப்படி வந்து இந்த பாடலினுடைய பொருள் வந்து இங்கே அமைய பெறும் பிள்ளைகள். அமைக்கும் ஒரு சிறப்பான பாடல். தலைவனது காதல், அந்த தலைவி மீது காதலி மீது அவன் கொண்டிருக்கின்ற காதல் இங்கு அழகாக புலப்படுத்தப்படுகிறது. அவன் கிளியிடத்தில் சொல்லுகின்றான், நான் சொல்லுகின்ற விடயங்களை நீ அவளிடத்தில் சென்று கூறு. அதாவது உன்னை நினைத்து அவன் மெலிகின்றான், மேலும் அவன் மெலிவானாகில் அவனுடைய உடலில் உயிரானது தங்கியிருக்காது என்று கூறினான், தான் உன்னிடத்தில் சரணடைந்ததாக கூறினான். எனவே அந்த காதல், எனவே அவன் மீது நீ இரக்கம் கொள்ளுவாய் என்பதை கிளியின் வாயிலாக தன்னுடைய காதலிக்கு கூறி அவற்றை சென்று உரைக்குமாறு தலைவன் வேண்டி நிற்கின்றான். ஆக இந்த பாடலில் அந்த தலைவன் அவள் மீது கொண்ட அன்பு காதல் எப்படி வெளிப்படுகிறது பாருங்கள். அவள் இல்லை என்று சொன்னால் அவளை நினைத்து தான் மெலிகின்றேன், மேலும் மெலிந்தால் தன் உடலில் உயிரானது தங்கியிருக்காது என்கின்றான். நான் அவளிடம் சரணடைந்து விட்டேன் என்று சொல்லுகின்றான். என் மீது என் நிலையைக் கண்டு இரக்கம் கொள்ளுவாய் என்று சொல்லி காதலியிடம் வேண்டி நிற்கின்றான். அருமை. ஆக இப்படி வந்து நாங்கள் இந்த பாடல் சார்ந்த விளக்கத்தை வந்து இங்கே படித்து பார்த்து கொள்ளலாம் பிள்ளைகள். சரி பிள்ளைகள், நாங்கள் இன்றைய காணொளியில் வந்து 13வது 14வது பாடல்களை வந்து இங்கே படித்து பார்த்துருக்கிறோம். ஒரு நீண்ட பயணத்தின் அடிப்படையில் நாங்கள் தத்தை விடுதூறு என்கின்ற பாடப்பகுதியிலே காணப்படுகின்ற 14 பாடல்களினுடைய பொருள் விளக்கம் சார்ந்த சிறப்புக்களை, அந்த பாடல்கள் சார்ந்த குறிப்புகளை வந்து இங்கே படித்து பார்த்துருக்கிறோம். ஆகவே இந்த பகுதி சார்ந்த தெளிவான விளக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றேன். ஆகவே நாங்கள் அடுத்த பதிவிலே இந்த பாடல்கள் சார்ந்த, இந்த 14 பாடல்களை முழுமையாக உள்ளடக்கிய வகையிலே வினாவிடை சார்ந்த குறிப்புகளை வந்து நாங்கள் தர இருக்கின்றோம். ஆகவே அதன் மூலமாக உங்களுக்கு தத்தை விடுதூறு என்கின்ற பாடப்பகுதி முழுமையாக தெளிவுபடுத்தப்பட்டு உங்களுக்கு முழுமையாக வந்து தெளிவாகிவிடும். ஆகவே அது வரைக்கும் காத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.